நமஸ்காரம், நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜி கருப்பழகி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் பகிர்ந்துக்க, இல்ல ரொம்ப மங்களகரமான விஷயம் தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். எஸ், பவ்யமா வந்து இன்னைக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா கொடுக்க போற வீடியோ கண்டென்ட் அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தாள்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எஸ், எண்ணங்களை ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு வாக்கியம் தான் அதனுடைய அர்த்தம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவலா பகிர்ந்துக்க கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் உங்களோட பகிர்ந்துட்டேன். அதி தீவிர புயல், புயலா எங்க வந்துடுச்சோ அப்படின்ற ஆச்சரியம் வேண்டாம். ஒரு மனிதரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். மாமேதை, பொலிட்டீஷியன், நடிகர், அதையும் தாண்டி சமூக சேவகர், சமூக ஆர்வலர் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு நிறைய விஷயங்களை இப்ப இருக்கிற ரீசன்ட் டேஸ்ல வந்து பகிர்ந்துட்டு இருக்கா. யாருப்பாவா அதி தீவிர புயல் சென்னையில இருந்து இப்ப குஜராத் வரைக்கும் மையம் கொண்டு இருக்கு, அடுத்து எங்கெல்லாம் வளம் வரப்போகுது அப்படின்னு தெரியல. டாக்டர் ஏகேஜி சித்தார்த் அபிமன்யு சாரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு அமைதிய குழந்தை போல சிரிச்சுட்டு இருப்பார். எஸ், அவளுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நல்ல ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு. அதுக்கு உதாரணம் என்ன போல் வாழ்க்கை முதல்ல சொன்ன விஷயம், ரெண்டு வீடியோ நான் அட்டாச்மெண்ட் பண்றேன் பாருங்க. அந்த ஒரு வீடியோவே அவ யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு தாளும் தனக்குள்ள இருக்கிற விஷயங்களை யதார்த்தமா வெளியில கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். ஹட்ஸ் ஆஃப் சார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து இன்னும் நாங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த கள்ளங்கப்படம் இல்லாத குழந்தைத்தனமான சிரிப்பேன். என்னாலும் கொடுத்துட்டே இருங்க. உங்க மாமன் என்னாலும் கொடுத்துட்டே இருப்பா. அத்தையோட பிளஸிங்ஸோட அவளோட ஸ்டைல நான் சொல்லியிருக்கேன். நன்றி சார். வீடியோ அட்டாச்மெண்ட் ஃபுல்லா பாருங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பகவானோட அதாவது இறை நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பிடிக்கும். அவ்வளோ அழகான ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பாக்குறச்சே. அவ சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, பகவான நான் சேவிக்க போறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து பகவான தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்ட்டு. நீக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி, ஒவ்வொரு இடத்துலயும் பகவானுக்கு ரொம்ப அழகான அலங்காரம் எல்லாம் பண்ணியிருப்பா, நீங்க பாக்குறச்சே அத்தையும் சரி மாமனும் சரி எந்த உடையில இருந்தா, எவ்வளவு அலங்காரத்துல இருந்தா, எனக்கு அது மட்டும் சொல்லுங்க சார். ஏன்னா நேக்கு பிடிச்ச விஷயம் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். அதுபோல உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகவான் கிட்ட பிடிச்சிருந்தது, எந்த மாதிரி வேண்டுதல்கள் நீங்க வைப்பீங்க என்னோட பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய அன்பினையும் ஆதரவையும் கொடுத்துட்டே இருங்க. ஹாவ் அ கிரேட் டே. டாக்டர் ஏகேஜி, எனக்கு 24/6/2021 குஜராத் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கீங்களே, குஜராத்தில் இருக்கக்கூடிய வந்திருக்கீங்களே, சோட்டிலா அப்படின்னு ஒரு மலைமலை இருக்கேன். நான் கோயிலுக்கு கரெக்டாக கிளம்புறேன். அத்தையோட ஆசீர்வாதத்தில் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா மழை வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு இந்த இயற்கை மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும், பிரபஞ்சம் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தோன்னா சொன்னால், அதே மாதிரி அத்தையோட ஆசீர்வாதத்தோட மழை வருது. நான் கரெக்டாக கோயிலுக்கு கிளம்பும் போது வந்து பார்த்தோன்னா மழை வருதுங்களே, அத்தையை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அற்புதங்களுக்கு நான் நண்பர்களே, நான் உங்கள் அன்புக்குரிய டாக்டர் ஏகேஜி. எனக்கு 24/6/2021 டெல்லியில் முக்கியமான வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம குஜராத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பிரைம் மினிஸ்டரும் ஒரு சீஃப் மினிஸ்டரும் உருவாக்கணும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கீங்களே. ராஜஸ்தான், ஹரியானா வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு விசேஷமான ஒரு பௌர்ணமி முன்னிட்டு சோட்டிலா சாமுண்டீஸ்வரி அத்தையை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தோன்னா அங்கே போறோங்களே. மலைமலை இருக்கிறதா வந்து பார்த்தோன்னா அத்தையோட ஆசீர்வாதத்தோடு மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நடத்தி காட்டுறேன். அத்தைக்கு நன்றிகள்.